இந்த உலகத்தில் எந்த ஒரு ஒரிஜினல் இருந்தாலுமே அதற்கு இம்மீடியட்டாக ஒரு டூப்ளிகேட் செஞ்சிடுவாங்க. உலகத்தில் பெஸ்ட்டான ஆகிற எந்த ஒரு பொருளுக்குமே டூப்ளிகேட் அப்படிங்கிறது உடனடியாக உருவாகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது ஆவிக்குரிய உலகத்தில் ரொம்ப அதிகமாக விற்பனையாகிறது என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடைய பெயர். அதாவது கிறிஸ்து வந்து ஒரு ரட்சிப்பை குறித்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு டூப்ளிகேட் ரட்சிப்பு வந்துடுது. அதே மாதிரி ஆவியானவரையும் அபிஷேகத்தையும் குறித்து அவர் இதுதான் சரியான பலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னு சொன்னால் உடனடியாக அதற்கு கவுண்டர் பண்ணும்படியாக ஒரு போலியான அபிஷேகத்தை குறித்த ஒரு காரியமும் வந்துடுது. அப்போது இந்த இதில் நம்ம போலியான ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் என்ன? ரட்சிக்கப்படாத யாரும் தேவனிடத்துல சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்போது போலியான ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் என்ன? அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டதை நம்ப வைக்கப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் சரியான ரட்சிப்பை என்ன பண்ணலை, பெற்றுக்கொள்ளவில்லை. இதான ரட்சிப்பு என்ன அப்படிங்கிறதை குறித்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை உபயோகப்படுத்தி கொண்டு சரியான ரட்சிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பெற்றுக்கொண்டது சரியான ரட்சிப்பு தானா அப்படிங்கிறதையும் சரி பார்த்து கொள்ளுங்கள். மேலதிகமான விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியான ரட்சிப்பில் இரண்டு விஷயங்களை தேவன் ஹைலைட் பண்ணுகிறார். ஒன்று என்னன்னு சொன்னால் நீங்கள் மனம் வருந்தனும், இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் மனம் திருந்தனும். போலியான ரட்சிப்புல மனம் வருந்துதலும் கிடையாது, மனம் திருந்துதலும் கிடையாது. இதுதான் ஒரிஜினலுக்கும் போலிக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். ஆனால் ரெண்டுலையுமே இயேசுடைய பெயர் உபயோகப்படுத்தப்படும். ரெண்டுலையுமே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, உங்களுடைய சொந்த தெய்வமாய் அவரை கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நீங்களும் வந்து தொடர்ந்து சர்ச்சுக்கு போகிறவர்களாக, பைபிள் படிக்கிறவர்களாக, மற்ற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுகிறவர்களை போல அவர்கள் காட்டப்பட்டாலும் கூட அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்க போவது இல்லை. ஏன்னா தேவனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு எப்போ சரி பண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அவன் எப்பொழுது தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி மனம் திருந்துகிறானோ அந்த நேரத்தில் தான் தேவனுக்கும் நமக்குமான உறவு புதுப்பிக்கப்படுகிறது. அந்த மனம் வருந்துதலும் மனம் திருந்துதலும் இல்லாவிட்டால் நாம் என்ன பண்ண முடியாது, தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ எந்த ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்காக அதை யோசித்து அதை அறிந்து கொண்டு அதனுடைய விளைவுகளை புரிந்து கொண்டு, ஐயோ இவ்வளோ நாளும் நான் செய்தது மிகப்பெரிய துரோகம், அதுவும் தேவனுக்கு முன்பாக நான் செய்தது துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே உணர்ந்து கொண்டு அவன் எப்போ என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, அதனால நான் இனிமேல் என்ன பண்ண போகிறதில்ல, அந்த பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு மனம் திருந்தி நான் வாழ விரும்புகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவனுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. மேலும் அவன் பாவம் செய்யாமல் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் அவன் ஆயத்தமாகிறான். ஸோ இந்த நிலையிலே தான் ஆவாகிய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு வந்து புதுப்பிக்கப்படுகிறது. ஸோ எந்த ஒரு உண்மையான மனம் திரும்புதலிலும் அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்து கொள்ள வேண்டும், மனம் கண்டிப்பாய் வருந்த வேண்டும், பிற்பாக அந்த பாவத்தை விட்டுவிட்டு ஒரு திருந்திய வாழ்க்கை வாழ தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தால்தான் அது உண்மையான மனம் திரும்புதல், அது உண்மையான ரட்சிக்கப்படுதல். ஆனால் இந்த தற்போதைய நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதகர்கள் ஒரு பாலிஷிடாக சொல்லிகிட்டே போவாங்க, நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும், உங்களுக்கு வந்து செழிப்பு உண்டாகும், உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், அவரை உங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கோங்க, குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். ஸோ சாதாரணமாக அதை கேட்கிற மனிதர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், இத்தனை நாளும் நான் இயேசு கிறிஸ்துவை இது ஒரு தெய்வமாக நினைக்கல, நான் ஒரு வேறு தெய்வத்தை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன், அதை விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கள் யோசிக்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் வாங்கி என்னுடைய பேரெல்லாம் மாற்றிவிட்டு பழைய தெய்வத்தை விட்டுவிட்டு இந்த தெய்வத்தை நான் வணங்க ஆரம்பித்து விட்டதுனால நான் ரட்சிக்கப்பட்டாயிற்று, நான் ஒரு கிறிஸ்தவர். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சிலர் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பாங்க, பழைய வாழ்க்கையில் அவர்கள் சரியாக பைபிள் படித்திருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கெலாம் போயிருக்க மாட்டாங்க, இப்போ அவர்களுடைய கமிட்மெண்ட் என்னென்னா, இல்லை நான் இனிமேல் ரெகுலராக சர்ச்சுக்கு போவேன், இனி ஒழுங்காக பைபிள் படிப்பேன். ஸோ இது மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கொண்டு அவர்கள் என்ன யோசிக்கிறாங்க, நான் இப்போது ஒழுங்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டேன், இயேசு கிறிஸ்துவை நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், அதனால் நான் கிறிஸ்தவர்கள் என்று. இந்த ரெண்டு குரூப்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் பாவத்தை குறித்த எந்த உணர்வும் இவர்களுக்கு இருக்க போவது இல்லை, இவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து அறிவும் இல்லை, மனம் வருந்தவும் இல்லை, மனம் திருந்தவும் இல்லை, அதற்கான மன்னிப்பையும் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளவும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நபர்களை வந்து கிறிஸ்தவர்கள் என்ற லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. ஸோ இவர்கள் பெற்றுக்கொள்வது தான் என்னது போலியான ரட்சிப்பு. ஸோ அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரம் வாரம் வருவார்கள், வாரம் திருவிருந்தின் பொழுது அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தோம்னு சொன்னால் வாங்கிக்கிழமையிலிருந்து பழைய பாவ வாழ்க்கையை தொடருவார்கள். ஸோ இப்படிப்பட்டவர்களும் ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் சரியான ரட்சிப்பு கிடையாது. அதனால தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் அந்த கெட்டகுமாரனுடைய அந்த கதையை நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும். அவன் வந்து தகப்பனுடைய மனதை வேதனைப்படுத்தி விட்டு ஸோ ஆஸ்திகளெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு தூர தேசத்திற்கு போகிறான். எல்லாவற்றையும் கெட்ட வழிகளிலே செலவழித்து விடுகிறான். இப்போ ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு யோசிக்கிறான், நான் திரும்ப என்னுடைய தகப்பனத்துல போய் உங்களுடைய மகன் என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, உங்களுடைய வேலைக்காரனாவது என்னை வைத்து கொள்ளும் என்று அவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவன் போகிறான். அவனுடைய காரியத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கிறது. தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொள்கிறான், அதற்காக மனம் வருந்துகிறான். திரும்ப என்ன யோசிக்கிறான், நான் இந்த பாவ வாழ்க்கையிலே இருக்க மாட்டேன், நான் என்னுடைய தகப்பனிடத்துல திரும்பி போய் நான் செய்த பாவத்திற்காக நான் என்ன பண்ணுவேன், மன்னிப்பு கேட்பேன். மன்னிப்பு கேட்டுவிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒப்புரவாகிறான். ஸோ இந்த விஷயத்தை தான் நாம் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறோம். ஸோ இதே போலத்தான் எந்த ஒரு மனிதனும் அவன் பிறக்கும் பொழுதே பாவத்திலே பிறக்கிறான், நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. அதனால நம்முடைய பாவங்களுக்கு நம்ம முதல்ல மனம் வருந்தி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒரு மனம் திருந்திய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமானால் தான் அது வந்து சரியான ரட்சிப்பு. இல்லாவிட்டால் அது போலியான ரட்சிப்பு. ரட்சிப்பை குறித்த தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உபயோகப்படுத்தி சரியான ரட்சிப்பை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதை செக் பண்ணி கொள்ளுங்கள். தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்.